Hi, welcome to CAC Tutorial. The channel name is CAC Tutorial. My name is P. Ramarajan. Actually, the channel I upload weekly 4 videos. Monday and Thursday. Another 2 videos Wednesday and Saturday. So, in the Monday and Thursday, upload the 2 videos. Computer na enna endra basic la start panni so latest technology varaikku irukkura athana topic ayum brief ah paaka porom adu mattum illa and 2 days la pathinga appadina competitive exams la endha mariyana computer science questions kekkalam appindra andha possibility questions ayum andha particular topic la andha video oda end la nama paaka porom so adha 2 videos pathinga appadina academic oriented ana subjects see for example PSC computer science PCA PSCIT MCA, BRP Tech, MER M Tech, academic oriented subjects, we will talk about simple examples and simple explanations. If you watch the exam time, you can watch the exam time. If you watch the exam time, we will simple examples and simple explanations. So, last class, we will talk about data, information, program, and so, சில ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டிருந்தாங்க பைனரி ட்ரீ டிராவல்சல் பற்றி ஸோ அதை பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் லாஸ்ட் கிளாஸ் யாரெல்லாம் வாட்ச் பண்ணலையோ அதுக்கான லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோ கீழே கூட டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் நான் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் டேட்டானா என்ன இன்ஃபர்மேஷனா என்ன ப்ரோக்ராம்னா என்னன்ற லிங்க் நான் கொடுத்துருப்பேன் ஸோ இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஸோ இது பேசிக் திங் தான் நெக்ஸ்ட் கிளாஸில் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பார்ப்போம் ஸோ இந்த கிளாஸில் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஹார்ட்வேர்னா என்ன அப்படின்றது ப்ராசஸிங் இஸ் பெர்ஃபார்ம்டு பை ஹார்ட்வேர் சரி நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது ஹார்ட்வேர் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது சரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணுவீங்க கீபோர்டு யூஸ் பண்ணுவீங்க உங்கள் மானிட்டர்லேயே அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் நம்ம அப்படி சொல்லுவோம் ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஒரு சிம்பிள் டயாகிராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷனில் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்னா என்னன்றதை ஓவராலாக ஒரு டயாகிராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன்லாம் கொண்டு வந்திருப்பேன் இதில் என்ன நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்புட் வைசஸ் ஸோ என்ன மாதிரி இன்புட் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிபியூ தட் மீன்ஸ் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் மெமரி நெக்ஸ்ட் வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் தென் அவுட்புட் டிவைசஸ் இந்த 1, 2, 3, 4, 5 இந்த 5 பாக்ஸஸ் பார்த்துக்கோங்க இந்த 5 பாக்ஸ் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்புட் டிவைசஸ் இன்புட் டிவைசஸ்னால் என்ன ஸோ எதுக்காக நம்ம இன்புட் டிவைஸ் யூஸ் பண்ணுறோம் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்னொரு ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம என்ன நாங்கள் அதை பார்க்க போகிறோம் சி ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்ட்னா என்ன தட் மீன்ஸ் மவுஸ்னா என்ன ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர் கிளாஸில் டீப்பாக பார்க்க போகிறோம் இப்போ ஓவராலாக என்னென்னங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டா போதும் நெக்ஸ்ட் சிபியூ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஸோ சிபியூட யூஸ் நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன் நீங்கள் ஒரு இன்புட் டேட்டா கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ப்ராசஸிங் சம் ப்ராசஸிங் உள்ளே நடந்து அதுக்கப்புறமா நமக்கு அவுட்புட் கிடைக்கும் ஸோ அது இன்புட் டேட்டாங்கிறது ஒரு ரா ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் சம் ப்ராசஸிங் உள்ளே நடந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதுதான் வந்து நம்ம வந்து அவுட்புட்னு சொல்லுவோம் அது எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பை யூஸிங் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் மெமரி ஸோ மெயின் மெமரின்றது நம்ம எப்படி சொல்லுவோம் பிரைமரி மெமரின்னு சொல்லலாம் அது ஃபிசிக்கல் மெமரின்னு சொல்லலாம் இது மெயின் இம்பார்ட்டன்ட் ரேம் தட் மீன்ஸ் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா வோலடைல் மெமரி அப்படின்னு சொல்லலாம் ஸோ வோலடைல் மெமரி என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக ரேம் அப்படின்ற அந்த மெயின் மெமரியில் டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும் சப்போஸ் உங்களோட கம்ப்யூட்டர் பவர் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டேட்டா வந்து எரேஸ் ஆகிடும் எரேஸ் ஆகிடும் திருப்பி நம்ம புதுசாக தான் பவர் ஆன் பண்ண பிறகு திருப்பி புதுசாக தான் அக்சஸ் பண்ண முடியும் ஸோ இந்த சிபியூ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிபியூ எப்பயுமே டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை எங்கேருந்து ஃபெச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் மெமரி ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அதனால தான் அதை வந்து நம்ம மெயின் மெமரின்னு சொல்கிறோம் சரிங்களா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி நம்மளோட ஃபியூச்சர் கிளாஸில் ரேண்டம் ஆக்சஸ் மெமரினா என்ன அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம டீப்பாக பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் ஸோ பிரைமரி ஸ்டோரேஜ்ன்றதை ரேம்னு சொல்லிட்டேன் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ஸோ ரேம் அப்படின்ற பிரைமரி ஸ்டோரேஜ் இருக்கிறப்ப நம்ம ஏன் செகண்டரி ஸ்டோரேஜுக்கு போகணும் ஸோ அது ஒரு முக்கியமான கொஸ்டின் ஸோ ரேம் பார்த்தீங்கன்னா 2 reasons ஒன் ஃபஸ்ட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வோலடைல் மெமரின்னு சொல்லிட்டேன் உங்களோட பவர் கம்ப்யூட்டரோட பவர் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் உள்ள டேட்டா ஃபுல்லாகவே எரேஸ் ஆகிடும் நீங்கள் திருப்பி அதை ரெக்கவர் பண்ண முடியாது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரேமோட கெப்பாசிட்டி லெவல் பார்த்தீங்கன்னா லோ செகண்டரி ஸ்டோரேஜோட கம்பேர் பண்ணுறப்ப உங்களோட ரேமோட கெப்பாசிட்டி வந்து லோவாக இருக்கும் உங்களால் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண முடியாது ஸோ சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டோர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்டோரேஜ்லேருந்து செகண்டரி ஸ்டோரேஜுக்கு மூவ் ஆகி தான் ஆகணும் ஸோ அங்கே தான் நீங்கள் செகண்டரி ஸ்டோரேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய மெயின் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் ஸோ ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரேமோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே அதிகமாக இருக்கும் உங்களால் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ஸோ நம்ம ஒரு ஃபியூச்சர் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்னா என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம டீப்பாக ஃபியூச்சர் கிளாஸில் பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
அவுட்புட் வைசஸ் ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ இன்புட் கொடுக்குறோம், சம் ப்ராசஸிங் நடக்குது. ஸோ சம் ப்ராசஸிங் நடந்ததுக்கு பின்னால் நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகுது. அவுட்புட் எது டிஸ்பிளே ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய மெயின் அவுட்புட் வைஸ் பார்த்திங்கன்னா மானிட்டர். ஸோ மானிட்டர் சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்டர். ஸோ பிரிண்டர் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா மெயின் இம்பார்ட்டண்ட் அவுட்புட் வைசஸ். ஸோ நம்ம ஃபியூச்சர் கிளாஸில் ஒன் பை ஒன்னாக நம்ம என்னன்றதை பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இது என்னன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இன்புட் வைசஸ் யூஸ் பண்ணுறோம், சிபியூ இருக்குது. நெக்ஸ்ட் மெயின் மெமரி, நான் சொன்ன மாதிரி வாலட்டைல் மெமரி. செகண்டரி ஸ்டோரேஜ் வந்து நான் வாலட்டைல்னு சொல்லுவோம், ஏன்னா இங்கே வந்து டேட்டா வந்து எரேஸ் ஆகாது. நீங்கள் கம்ப்யூட்டரோட பவர் ஆஃப் ஆனாலுமே உங்களோட ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற டேட்டா வந்து எரேஸ் ஆகாது. நம்மளாம் எரேஸ் பண்ணுற வரைக்கும் அது எரேஸ் ஆகாது, நீங்கள் திருப்பி புதுசு அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வாலட்டைல் மெமரின்னு சொல்லுவோம், இது நான் வாலட்டைல் மெமரின்னு சொல்லுவோம். ஸோ அவுட்புட் வைசஸ்க்கு உங்களுக்கே தெரியும், மானிட்டர். ஸோ நீங்கள் மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணுறோம் டேட்டாவை, அதர்வைஸ் பிரிண்டரில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஓவராலாக கம்ப்யூட்டர் ஹார்டு என்ன மாதிரியான ஹார்டு ஓவரால் இருக்குன்றதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய்.